हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल सरनियास लाइफस्टाइल நம்ம இன்னைக்கு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு சிக்கன் கறி வந்து செஞ்சு காட்ட போகிறோம். பேச்சுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மசாலாலாம் அரைச்சி போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான சிக்கன் உள்ளி கறி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு நான் வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக இப்போ எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக பெரிய ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். அது நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைசஸாக கட் பண்ண ஆனியன் வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் வந்து இந்த ஊரில் உள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதை உள்ளி கறின்னு நான் சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம ஆனியனை வந்து நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு ரெண்டுலேருந்து நாலு வெங்காயம் வரைக்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்லிக், அது வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லைசஸ் வந்து தீன்னா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். இது வந்து பெரிய ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ஜிஞ்சர் கார்லிக்கும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த மாதிரிலாம் ஆகணும்னு இல்லை, பட் நல்லா வந்து அது வேகணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த டைம்ல நான் வந்து சிக்கனை வந்து போட்டுக்க போறேன். இதில் சிக்கன் வந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து எலும்பு, போன் வித் போன்லெஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாகவும் இருக்கும். அது சிக்கன் சேர்த்துட்டு இப்போ நமக்கு என்னென்ன மசாலாலாம் போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் தண்ணி வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம். நமக்கு தக்காளியில் இருக்கிற அப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும் இந்த சிக்கன் வேகிறதுக்கு இப்போதைக்கு. அப்புறமால ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை வந்து மூடி எடுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சிக்கன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ்லேருந்து சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் வந்து மூடி வச்சுட்டு நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு விசில் வந்து குக்கரில் வச்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வெந்திருக்கு சிக்கனும் அந்த மசாலாலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருச்சுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரெண்டே ரெண்டு பவுடர் வந்து சேர்க்கறதுக்கு மசாலா பவுடர். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா பவுடர் நம்ம கடையிலெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த சிக்கன் மசாலா பவுடர் தான் வாங்கிட்டு அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கொதி வரைக்கும் கொதிக்கிற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்துடலாம். அதுக்கு இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் இந்த கறி வைக்கிறது. இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கீ ரைஸுக்கு சப்பாத்தி பரோட்டா போடுறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கொதி கொதிக்கணும், ரொம்பலாம் வேண்டாம். இந்த ஸ்டோரியும் ஒரு கொதி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சிக்கன் மசாலா பெப்பர் எல்லாம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிக்கன் மசாலாலாம் வெந்துருச்சு. ஃபைனல் ஸ்டேஜ்னா இருக்கும். மல்லி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான கறி. நம்ம வந்து எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை. இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா சோம்பு சீரகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் நம்ம வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி,
அப்புறம் வந்து சிக்கன் மசாலா அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் மூணு தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கரெக்டாக பெப்பர் கூட சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க குயிக்காக வந்து எதாவது சமைக்கணும் போகணும் சிக்கன் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்